நங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. புதிய முகங்கள், புதிய ஸ்வரங்கள், புதுவிதமான இசை ஸ்வரங்கள், பாருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள், பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. வணக்கம் அன்பரஞ்சங்களே, பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு தமிழ் வளர்ந்த கலை வளர்ந்த மா மதுரையில் மீண்டும் நடைபெறுகிறது. மதுரை மாநகரில் நாம் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஒளிபரப்பாகும் போது மலரும் நினைவுகளாக கடந்த 15 ஆண்டுகளில் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்த கலைஞர்களின் நினைவுகளை மீட்டி தந்தோம். ஆனால் இன்று ஒரு சிறப்பு விருந்தினர் நேரிலேயே வருகை தந்திருக்கின்றார். தமிழ் இசை ரசிகர்களுடைய ரசனைக்கு விருந்தாக திரை இசை உண்டு, சாஸ்திரிய இசை உண்டு, மக்கள் இசையாம் கிராமிய இசை உண்டு. இதனையும் தாண்டி கானா பாடல்கள், குத்துப்பாடல்கள், இவற்றுக்கும் மேலாக 12 காலமாக சுமார் 40 ஆண்டுகளாக இலங்கை மண்ணிலிருந்து உருவான ஒரு இசை வடிவம் இன்று உலகெங்கும் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு பெயர் தமிழ் பொப்பிசை. இந்த தமிழ் பொப்பிசை என்ற இசை வடிவம் இலங்கை வானொலியில்தான் ஆரம்பமானது என்பதை பலர் மறந்துவிட்டார்கள். ஆரம்பத்தில் தமிழ் பைலா என்று அங்கே புகழ்பெற்ற ஒரு இசை வடிவம் இலங்கை வானொலியில் தமிழ் பொப்பிசை என்று பெயர் சூட்டப்பட்டது. அப்போது பிரபலமான பாடல்கள் புகழ்பெற்று விளங்கின. அவ்வாறான பாடல்களில் இன்று வரை யாரும் மறக்காமல் தாளம் போட்டு ரசிக்கும் பாடல்கள் சின்ன மாமியே, உன் சின்ன மகளெங்கே, கள்ளுக்கடை பக்கம் போகாதே போன்ற பாடல்கள். இந்த பாடல்கள் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படங்களிலும் கூட விஜய் ஆண்டனி போன்ற இசையமைப்பாளர்களால் பயன்படுத்தப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த பாடல்களின் பிதாமகர் இங்கே வந்திருக்கின்றார். சின்னமாமியே புகழை முதன் முதலில் பாடிய பெருமைக்குரியவர். பின்னாளில் அவர் விவசாய துறையிலே பட்டம் பெற்று அலகாபாத் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்று ஆஸ்திரேலியா சென்று ஆஸ்திரேலியாவிலே மெல்பர்ன் பல்கலைக்கழகத்திலே விவசாய துறையில் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் செய்து அதனையும் தாண்டி இப்போது மருந்து இயல் துறையில் ஒரு பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றே ஆஸ்திரேலியாவில் இருந்து மெல்பர்னில் இருந்து வரை தந்திருக்கின்றார் பொப்பிசை பிதா சின்ன மாமிய புகழ் நித்தி கனகரட்னம் அவர்கள். அவருடைய வருகைக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். முதலில் வருகின்றார் கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு போட்டியாளர், கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் வாணிக்க வாசக நகர் சக்தி இல்லம் இலக்கம் 97/24 மா லட்சுமணசாமி. எங்கே உற்சாக வரவேற்பு லட்சுமணசாமி. லட்சுமணசாமியோட போட்டியிட்டு பாட மதுரையில் இருந்து ஒரு போட்டியாளர், மதுரை 14 லைன் எல்லிஸ் நகர் இலக்கம் H575 இந்த முகவரியைச் சேர்ந்த தே கார்த்திகா. வணக்கம் லட்சுமண சாமி அவர்கள். வணக்கம் சார். உங்களை பாட்டுக்கு பாட்டி நிகழ்ச்சியில் ஏற்கனவே நாம் சந்தித்திருக்கிறோமா? ஆமா சார், 1999 நீங்க 99 மெட்ராஸ்ல வந்து சந்திச்சிருக்கோம். 11 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்திருக்கின்றீர்கள். ஆமா சார். சரி சார், பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி உங்கள் பிரதேசத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை தந்திருக்கும். எங்கள் பகுதியில் இருக்கிற நம்மளுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. சரி, மேடைகளில் அடிக்கடி பாடி வருகின்றீர்களா? என்ன தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? கோவை மாவட்டம் பெரியநாயக்கம் பாளையத்தில் பிரபல லட்சுமி இந்திர தொழிலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்றுவிட்டீர்கள். இப்போ பாடுவதற்கு நிறைய நேரம் இருக்கிறது. நிறையவே இருக்கு. சரி, உங்கள் அபிமான பாடல் நிச்சயமாக பழைய பாடலாய்த்தான் இருக்கு. ஆமாம், எங்கே பாடுங்கள், எங்களை பரவசப்படுத்துங்கள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில்லீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் நயங்காலே, தலைவன் இருக்கிறான் மயங்காலே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காலே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில்லீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் நயங்காலே, தலைவன் இருக்கிறான்
உன்னால தெரிவது அடிச்சுவடு, உன்னால இருப்பது தேவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. போராடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டிரில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காயே, தலைவன் இருக்கிறான் மயங்காயே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காயே. நன்றி நன்றி. நல்ல கம்பீரமான குரலில் உங்கள் இளமை காலத்தில் இன்னும் துள்ளலாக பாடியிருப்பீர்கள். 48 ஆண்டுகள் இந்த பாடலுக்கு. 1962 ஆண்டில் வெளிவந்த பாடல். அப்போது உங்களுக்கு என்ன வயது? அப்போது எனக்கு 25 வயது. 25 வயது. இளமை காலத்தில் எங்கள் கவியரசர் இயற்ற மெல்லிசை மாமன்னர்கள் இசையமைக்க மக்கள் திலகம் எங்கள் மனக்கண் முன் தோன்றும் வகையில் அவர்கள் இசையமைத்திருந்தார்கள். இசையரசரும் கம்பீர குரலில் பாடினார். சரி, மகிழ்ச்சி. கார்த்திகா, எங்கே உங்களை பற்றி சொல்லுங்கள். படித்துக் கொண்டிருக்கும் மாணவி. பாட்டு எப்படி முறையாக பயந்திருக்கின்றீர்களா? சங்கீதம் கர்நாடக இசையா? இப்போதும் பயின்று கொண்டிருக்கின்றீர்கள். உற்சாகமாக பாடுங்கள். கார்த்திகா, பெண்கள் பாடும்போது அந்த பெண்மையின் மென்மை குலையாமல் பாட வேண்டும் என்பார்கள். நீங்கள் பாடும்போதே உச்சஸ்தாயில் சிரமப்படுவோம் என்று நினைக்கின்றீர்கள். அதனால் உங்கள் பாட முடிப்போ உங்களால் பாட முடியவில்லை. ஆகவே உங்களுக்கு நல்ல குரல் இருக்கிறது. நம்பிக்கையோடு உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு மென்மையாக பாட முயற்சியுங்கள், உங்களால் பாட முடியும். ஸோ இந்த இடத்திலே மணி ஒலித்தது. சொன்னாலும் வெக்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா. சொன்னாலும் வெக்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா. துக்கமில்லாமல் வெக்கமில்லாமல் வாழ்கிறேன் ஒரு பக்கமடா. சொன்னாலும் வெக்கமடா. வெக்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா. துக்கமில்லாமல் வெக்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. பொன்னோடு பொருள் படைத்தேன் பூவைக்கு
பொருள் படைத்தேன் பூவைக்கு நான் பூ முடித்தேன் மன்னாதி மன்னனை போல் மன்னாதி மன்னனை போல் மாளிகையில் வாழுகிறேன் சொன்னாலும் வெக்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா கம்பில்லாமல் வெக்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா கௌரவமான பாடல் ஒன்றை தேடி படித்து பாடினார் ஆனால் ஒரு சில சொற்கள் தடம் மாறின சரி கன்னத்தில் போட்டுக் கொண்டார் அதுக்காக பா இந்த எழுத்திலே மணி ஒலித்ததாக வைத்துக் கொள்வோம் ப அல்லது பா இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு பல்லாங்குழியின் ஒரு சந்தோஷமான பாடலை சோகமாக துக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டு ஏன் பாடுகிறேன் இப்போது அழகாக சிரிக்கின்றீர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது உங்கள் முகம் அதுபோல் உங்கள் குரலும் அழகாக இனிமையாக இருக்கும் சிரித்த முகத்தோடு பாடுங்கள் ஒற்றை நாணயம் ஓ இந்த இடத்திலே மணி ஒலித்தது ஓ அல்லது ஓ ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதமா வெளியிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதமா வெளியிலே ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் சீர்காழியின் பாடலையே மீண்டும் தேடிப்பிடித்து பாடினார் மீண்டும் அதே எழுத்தில் மணி விழித்தாலே முறை ஓ அல்ல நெடில் அல்ல குரில் ஓ ஒத்தையடி பாதையில ஒத்தையில பாடிவிட்டு உரக்கண்ணால் என்னை பார்த்தார் மணி ஒலிக்குமா என்று மணி என் கையில் இருக்கிறது அங்கே இருக்கிறது என்ன செய்வேன் இந்த இடத்திலே சரியாக மணி ஒலித்தது சே அல்லது சே செந்தாழம்பூவில் வந்தாலும் பெண்கள் என் மீது மோதுதம்மா செந்தாழம்பூவில் வந்தாலும் பெண்கள் என் மீது மோதுதம்மா புது பாடல் ஆனால நல்ல பாட்டு அருமையா பாடியிருப்பாங்க புது பாடல்கள் வார்த்தைகள் நினைவில் தங்காது என்று அவர் சொல்கின்றார் அது உங்களுக்கு தான் இன்றைய தலைமுறை உள்ளவர்களுக்கு புது பாடலாக இருந்தாலும் நிலைக்கும் சரி நன்றி 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 எனவே லக்ஷ்மணதாஸ் விடைபெற்று சென்றார் விடை பெறுமுன் மீண்டும் கடந்த கால அந்த சுகமான நினைவுகளில் மூழ்க ஒரு வாய்ப்பு அந்த நினைவுகளை எங்களோடு சேர்ந்து நீங்களும் வெட்டி பார்க்க இதோ அந்த நாள் நினைவொன்று இனியவர்களே பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் அமைந்திருக்கிறார்கள் அந்த லட்சக்கணக்கானவர்களின் வரிசையில் வைரமுத்துவும் நிற்கிறான்
இந்த நிகழ்ச்சிக்கு சுதி சேர்த்து கொடுத்தவர்கள் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தார் என்றால், இந்த நிகழ்ச்சிக்கு தாளம் அமைத்து கொடுப்பவர் என்னுடைய அருமை நண்பர் அப்துல் ஹமீத் அவர்கள். மற்றவர்களெல்லாம் ராகத்தால் பாடி உங்களை கவருகிறார்கள், அப்துல் ஹமீத் அவர்கள் உரைநடையிலேயே சங்கீதம் பாடக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார். இசை கூட சுதி விலகி விடுகிறது, ஆனால் அப்துல் ஹமீத் அவர்களின் தமிழ் சுதி விலகுவதே இல்லை. சுதியோடு தமிழ் பேசுகிற அவருக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பாடிய இளைஞர்களுடைய மொழிகளை எல்லாம் கேட்ட பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அதனுடைய அடிப்படை காரணம் என்று அருமை நண்பர் நக்கீரன் கோபால் அவர்களோடு பேசி பார்த்தேன். அவர் ஒன்று சொன்னார், அடித்தட்டு மக்கள் கூட, கவனிக்கப்படாமல் இருந்த கிராமத்து மனிதன் கூட இந்த மேடையால் ஒரு வெளிச்சம் பெறுகிறான் என்ற உண்மையை அவர் சொன்னார். அதுதான் சிறப்பு. கோலார் தங்க வயலில் சுரங்கத்துக்குள் இருந்த ஒரு தொழிலாளியை இந்த அரங்கத்துக்கு அழைத்து வந்தது இந்த நிகழ்ச்சியின் வெற்றி. அந்த தம்பி ஜீவானந்தம் இங்கே வந்த பொழுது அப்துல் ஹமீத் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார், தாடியினுடைய ரகசியம் என்ன? அதற்கு அவர் சொன்னார், இது யூனியனுடைய ஒரு அடையாளம் என்று சொன்னார். ஆனால் அவர் பாடிய பாடல்களை எல்லாம் நான் கேட்டேன், ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா, ஒரு தோல்வி பாட்டு. நான் கடிதம் அனுப்பினேன், பதில் இல்லை என்று ஒரு பாட்டு. கடைசியில் பாடியது கூட, நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை என்கிற பாட்டு. எனக்கு ஒரு காரணம் விளங்கிவிட்டது, அவர் தாடி வளர்த்திருப்பதற்கு காரணம் யூனியனா அல்லது ஏதோ ஒரு பெண்ணின் யூனியன் கிடைக்கவில்லை என்பதாலா? அது ஜீவானந்தத்துக்கே வெளிச்சம், அந்த தாடிக்கே அந்த ரகசியம் புரியும் என்பதை நான் இங்கே கண்டுகொண்டேன். இங்கே ஒரு பெண்மணி பாடினார், அங்கே ஒரு இளைஞன் பாடினார். அந்த இளைஞன் சங்கர நாராயணன் என்று கருதுகிறேன், இந்த பெண்மணி பவானி லட்சுமி என்று கருதுகிறேன். பழைய பாடல் தான் நிற்கும், புதிய பாடல் நிற்காது என்று ஒரு கருத்து நிலவுகிறது அல்லவா, அந்த கருத்தை இந்த மேடையில் அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு மனவியல் காரணம் ஒன்று உண்டு. அந்த இளைஞன் மீசை முளைப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிற உதடுகளை கொண்டவன். இந்த பெண்மணி 40 தொட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி அநேகமாக இருக்கலாம். ஒன்று கேட்கிறேன், அந்த அம்மையார் பாடியதெல்லாம் 1960களில் 1970களில் வந்த பாடல்கள், இந்த இளைஞன் பாடியதெல்லாம் 1980களில் 1990களில் வந்த பாடல்கள். என்ன காரணம் என்றால், 12 வயதிலிருந்து 25 வயதுக்குள் ஒரு மனிதனை அல்லது ஒரு பெண்ணை எந்த பாடல் பாதிக்குமோ அந்த பாடல்தான் ரத்தத்தில் கரைந்து சாகர வரைக்கும் மறக்காது. இந்த இளைஞனுக்கு தியாகராஜ பாகவதர் தெரியாது, TM சௌந்தரராஜன் கொஞ்சம் தெரியும், SP பாலசுப்ரமணியம் தெரியும், மனோவை நன்றாக தெரியும், ஹரிஹரனை மிக மிக நன்றாக தெரியும். காரணம் அவன் வயது. இந்த அம்மையாருக்கு பி சுசிலா தெரியும், எஸ் ஜானகி தெரியும், எல்லார் ஈஸ்வரி தெரியும். காரணம் அந்த அம்மையார் வளர்ந்த பொழுது அந்த அம்மையாருடைய காதுகளில் வந்து விழுந்த கானங்கள், அந்த அம்மையாரின் கண்ணீருக்கு பக்கத்தில் நின்ற பாடல்கள், காதலுக்கு பக்கத்தில் நின்ற பாடல்கள், வெற்றிக்கு பக்கத்தில் தோல்விக்கு பக்கத்தில் நின்ற பாடல்கள் எவையோ அவையே காலமெல்லாம் நெஞ்சை விட்டு அகலவே அகலாது. எனவே பழைய பாடல் நிற்கும் என்றால் 40 தொட்டு கொண்டிருக்கிறவர்களால் பழைய பாடல்கள் நிற்கும், புதிய பாடல்களும் நிலைக்கும் என்றால் 20 தொட்டு கொண்டிருக்கிற இளைஞர்களால் புதிய பாடல்களும் நிலைக்கும் என்ற உண்மையை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தலைமுறை மாற்றம். ஆனால் என்னுடைய அருமை நண்பர் அப்துல் ஹமீத் அவர்களை பார்க்கிற போது நான் ஆச்சரியப்பட்டு போகிறேன். இந்த ஆளு தியாகராஜ பாகவதரும் தெரிகிறது, TM சௌந்தரராஜனும் தெரிகிறது, SP பாலசுப்ரமணியம் தெரிகிறது, ஹரிஹரனும் தெரிகிறது. இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இதையெல்லாம் மொத்தமாக கூட்டி போட்டு அவர் வயது என்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்கு தான். அவர் நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு நூலகம், எதிர்காலத்தில் சொல்கிறார்கள் ஒரு எதிர்கால நவீன தொழில்நுட்பத்தில் மொத்த தமிழையும் ஒரு சீடியில் கொண்டு வந்து விட முடியும், மொத்த ஆங்கிலத்தையும் கொண்டு வந்து விட முடியும், எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட முடியும்.
இவ்வளவுதான் ஒரு சின்ன வட்டம். அதுக்குள் மொழி முடிந்துவிடும், இசை முடிந்துவிடும், கலை முடிந்துவிடும், வரலாறு முடிந்துவிடும், கல்வி முடிந்துவிடும், அறிவு முடிந்துவிடும், அவ்வளவுதான். ஆனால் இந்த அத்தனைகளையும் தனித்தனியே தயாரிப்பதற்கு பதிலாக காலம் மொத்தமாக ஒருவரை தயாரித்தது. அவர்தான் அப்துல் ஹமீத். அவர் எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி தெரியுமா? ஓராண்டாக என்னை இந்த விழாவுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார், நான் தள்ளிக்கொண்டே வந்தேன். இப்போது அவர் சொன்னார், நீங்கள் வந்து பரிசை கொடுத்து விட்டு போய்விடுங்கள், மேடையில் பேச வேண்டாம் என்றார், பேச வைத்து விட்டார். அதான் அவருடைய சாமர்த்தியம். இளைஞர்களே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் பாடுகிற போது இசையை விட தமிழில் அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்கள். அதற்காகவே உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இளம் பெண் எவ்வளவு எனக்கே மறந்து போன என் பாடல் வரிகளை எல்லாம் இவ்வளவு அச்சர சுத்தமாக உச்சரிக்கிற அந்த யுவதியை பார்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. வருகிற இளைஞர்கள், வருகிற பழைய தலைமுறை ஆட்கள், இவர்களெல்லாம் இசையோடு தமிழை மறக்காமல் தங்கள் உதிரத்தில் கரைத்து உற்சாகமாக தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். லலிதா ஜுவல்லரிக்கு என் நன்றி. இதை ஒரு வணிக நோக்கமாக கருதாமல் இசைகலந்த தமிழ் நோக்கமாக அவர் வளர்த்து வருவதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ந்து நிற்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க இசை, வளர்க இளம் கலைஞர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பண்பில் உயர்ந்தவர், வித்துவ சிறுக்கை பக்குவத்தோடு காட்டும் பண்பு தெரிந்தவர். அந்த வகையில் கவியரசர் வைரமுத்து நம் மீது கொண்ட அன்பையே பெரிதாய் மதித்து எத்தனையோ பாரிய பணிகளுக்கு மத்தியிலும் இந்த அண்ணா கலையரங்கத்துக்கு வந்து வளரும் தலைமுறையை, இளைய தலைமுறையை இளைமறை காயாக மறைந்திருக்கும் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் சில வார்த்தைகளையும் அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த மேடையில் வழங்கி நம்மிடமிருந்து விடைபெற்று செல்கின்றார். நன்றி கவியரசர் அவர்களே. உங்கள் தமிழ் பணி உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்கள் நன்றியோடு நினைவு கூறும் வகையில் பன்னெடுங்காலம் நீடித்து நிலைக்கட்டும்.